இந்த வீடியோவில் நான் மினிமலிஸ்ட்லேருந்து பாடி எக்ஸ்ஃபோலியேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இது வந்து டைரெக்டாக மினிமலிஸ்ட் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மினிமலிஸ்ட் வெப்சைட் இல்லைனா வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஹைட் நத்திங்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே வந்து இன்வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நான் அடுத்து மினிமலிஸ்ட் பாட்டில் எடுத்துக்கிறேன். சின்ன பாட்டில் அப்படி டைரெக்டாக தான் வச்சுருந்தாங்க. சைடில் ப்ரொடெக்ஷனுக்கு எதுவுமே வைக்கலை. இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்மளோட எக்ஸ்ஃபோலியேட்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ட்ராப்பர் கேப் இருக்குது. ஸோ நம்ம அதிலிருந்து டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் அப்ளை பண்ணுறது ஈஸியாக தான் இருந்தது. இந்த எக்ஸ்ஃபோலியேட்டரில் வந்து ட்ராப்பர் கேப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கேப் யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நான் இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து ஆஃபர் டைமில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடச்சிது. பட் நான் ஆர்டர் பண்ணது வந்து ஜூன் மந்த். இதை வந்து டிசம்பர்லேயே மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பைரி வந்து நெக்ஸ்ட் டிசம்பரில் இருந்தது. ஸோ ஒரு 6 மந்த் இருக்குது, யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒரு 4 மந்த்லேயே வந்து இந்த எக்ஸ்ஃபோலியேட்டரோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து நல்ல ஒர்க் தான், நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஆஃபர் டைமில் வாங்காதீங்க. ஸோ நார்மல் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். என்னோடது இதில் வந்து 1/2 பாட்டில் வேஸ்ட்டாக தான் போச்சு. இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 60 ml பாட்டில். இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒன்றும் டேட் வச்சு பார்த்துக்கோங்க. டேட் முடியல அண்ட் ப்ராடக்ட்டும் எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் கலர் பார்த்தீங்கல்ல, கோல்ட் எல்லோ மாதிரி இருந்தது, அதில் வந்து ரெட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆனால் எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் அதோட யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதில் கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கெரட்டஸ் பிளரஸை ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் டேன் அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஈவன் டோன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணணும். நைட் டைம் குளிக்கிறீங்க இல்லைனா பாடி வாஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடலாம். தூங்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைட் டைரக்ஷன்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நைட்டில் யூஸ் பண்ணணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பாடியில் எங்கெல்லாம் தேவையோ அங்கே ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணி பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நான் 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணதில் என்னோடய பிக்மெண்டேஷன் மைல்டாக ரெடியூஸ் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.